சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று ஸ்ரீமன் நாராயணியத்தின் 82வது தசகத்தை அனுபவிக்க உள்ளோம். இந்த 82வது தசகத்தின் பெயர் என்னன்னா பாணாசுர யுத்த வர்ணனம். அதாவது பாணாசுரனோடு யுத்தம் பண்ணி அவன் தோள்களை துணிக்கிறான், தோள்களை வெட்டி எரிந்து கடைசியா ரெண்டு தோள்களோடு அந்த பாணாசுரனை விட்டு வைக்கிறான் பகவான். அப்போ மொத்தம் பாணாசுரனுக்கு எவ்வளவு தோள் இருந்தது அது சரித்திரத்துல மேற்கொண்டு பார்ப்போம். இந்த பாணாசுரனுக்கும் கண்ணனுக்கும் ஏன் யுத்தம் ஏற்பட்டது, அந்த யுத்தத்தில் பாணாசுரனை கண்ணன் எப்படி வீழ்த்தினான், அந்த பாணாசுர யுத்த வர்ணனம் தான் 82வது தசகம். இதிலே ஸ்லோகங்களோட மீட்டர் அப்பப்போ மாறிண்டே வரும், அந்தந்த இடங்களிலே சொல்கிறேன். அப்ப 82வது தசகம் பாணாசுர யுத்த வர்ணனம், 10 ஸ்லோகங்கள் இருக்கு. அப்படியே குருவாயூர்ல பட்டத்ரி மண்டபத்தில் பட்டத்ரிகள் வந்து அமர்ந்து விட்டார். எதிரே குருவாயூரப்பன், குருவாயூரப்பனை பார்த்து இப்ப சரித்திரம் பாட தொடங்குகிறார். முதல் ஸ்லோகம் இப்ப ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா, கண்ணபிரான் 16008 தேவிகளை திருக்கல்யாணம் பண்ணிட்டான்னு. அதுல ரொம்ப பிரதான மகிழ்ச்சியாக மூத்த மனைவியாக இருப்பவள் ருக்மிணி பிராட்டி. அந்த ருக்மிணிக்கும் கண்ணனுக்கும் பிறந்த குழந்தைகள் யாவர் என்பதை முதலில் சொல்ல தொடங்குகிறார் பட்டத்ரிகள். முதல் ஸ்லோகம் பார்த்துருவோம். இது ஸ்ரக்தரா என்ற மீட்டர்ல முதல் ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. ஸ்ரக்தரா விருத்தம் பிரத்யும்னோ ருக்மிணேயஹ சகலு தவகல சம்பரேண ஆகிருதஸ்தம் ஹத்வா ரத்யா சஹாப்தஹ நிஜபுரம் அகரத் ருக்மி கன்யாம் ச தன்யாம் தத்புத்ரோதானிருத்தஹ குணநிதிரவஹத் ரோச்சனாம் ருக்மி பௌத்ரீம் தத்ரோத்வாகே கதஸ்த்வம் ந்யவதி முசலினா ருக்மி அபி த்யூத வைராத். இப்போ பிரத்யும்னோ ரௌக்மிணேயா, ரௌக்மிணேயன்னா ருக்மிணிக்கு பிறந்த மகன் அர்த்தம். இப்போ கிருஷ்ணனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறான். அவன் பேர் என்னன்னா பிரத்யும்னஹா, அவன் பேர் பிரத்யும்னன். அவன் யாருன்னா சகலு தவக்கலா, குருவாயூரப்பா அவன் தவக்கலா உன்னுடைய அம்சம் கொண்டவன். ஏன்னா நம்ம திருப்பார்கடல்ல பார்த்தா பெருமாள் வியூகமூர்த்திகள்னு சொல்லி பிரத்யும்னன், அனிருத்தன், அது போல சங்கர்ஷணன், வாசுதேவன் இப்படி 4 வடிவங்களிலே எழுந்துருள் இருப்பார். இதுல பாருங்கோ, வாசுதேவன் என்பவன் தான் கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்கான். சங்கர்ஷணன் அவரோட அம்சம் தான் அதிசேஷமோ, அந்த சங்கர்ஷணன் தான் பலராமனாக வந்திருக்கிறார். அதுல உள்ள பிரத்யும்ன மூர்த்தி அவர் தான் பிரத்யும்னனாக கிருஷ்ணனுடைய மகனாக வந்திருக்கிறார். இன் அடிஷன் டு தட் அந்த பிரத்யும்னனுக்கு மன்மதனுடைய ஒரு அம்சமும் உண்டு. ஆகையினால இப்போ வாசுதேவன் கிருஷ்ணன், சங்கர்ஷணன் பலராமன், பிரத்யும்னன் பிளஸ் மன்மதனுடைய அம்சம் ரெண்டு சேர்ந்து வந்திருக்கான். அதனால சகலு தவக்கலா உன்னுடைய ஒரு பார்ட், உன்னுடைய அம்சம் கொண்டவன் பிரத்யும்னோ ருக்மிணேயா, கிருஷ்ணன் ருக்மிணி இருவருக்கும் பிறந்த மூத்த மகன் பிரத்யும்னன் சகலு தவக்கலா உன்னுடைய அம்சம் கொண்டவன் சம்பரேண ஆகிருதஸ்தம். அந்த பிரத்யும்னன் பிறந்த போது என்ன பண்ணிட்டான், சம்பராசுரன் ஒரு அசுரன் அந்த குழந்தை பிரத்யும்னனை அபகரிச்சுன்னு போயிடுறான். பின்னாடி அந்த பிரத்யும்னன் என்ன பண்றான், ஹத்வா அந்த சம்பராசுரனையும் அழித்து அந்த சம்பராசுரன் ரத்திய சிற வச்சிருந்தான். எந்த ரத்தினா மன்மதனுடைய மனைவியான ரதி. பிரத்யும்னன் மன்மதனுடைய அம்சம். அதனால அந்த சம்பராசுரனை பின்னாடி அவன் அழித்து ரத்யா சகாப்தஹா நிஜபுரம், ரத்யா அந்த ரத்திய தான் திருக்கல்யாணம் பண்ணிண்டு நிஜபுரம் சக ரத்யா சக அந்த ரத்தியோடு கூட நிஜபுரம் ஆப்தஹா தன்னுடைய ஊரான துவாரகைக்கு திரும்பி வரான். அப்போ கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் பிரத்யும்னனும் ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்த போதே அந்த சம்பராசுரன் அந்த குழந்தையே திருடின் போயிடுறான். ஏன்னா அவன் அறிந்து கொண்டு விடுகிறான் இவன் தான் தனக்கு யமன். அதனால அந்த குழந்தையை தான் கொண்டு போய் அடைத்து வைத்து விட வேண்டும்னு கொண்டு போறான். ஆனா அந்த பிரத்யும்னன் பின்னாடி வளர்ந்து வந்து அந்த சம்பராசுரனையும் அழித்து விட்டு அவனால் சிறை வைக்கப்பட்டிருந்த ரத்தியையும் மீட்டு பிரத்யும்னன் ரத்தியை திருக்கல்யாணம் பண்ணிட்டு துவாரகைக்கு திரும்பி வந்துட்டான். இது பிரத்யும்னன் ரத்தி. அடுத்து அதே பிரத்யும்னன் என்ன பண்ணானா, தன்னுடைய மாமன் மகளான ருக்மவதி என்ற பெண்ணையும் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுதான் அகரத் ருக்மி கன்யாம் ச தன்யாம். அகரத் என்றால் கிருஷ்ணன் எப்படி ருக்மிணியை அபகரித்து வந்தானோ அது போல அகரத் இவனும் போய் அபகரிச்சானோ. யாருன்னா ருக்மி கன்யாம் தன்னுடைய மாமன் மகளை. இப்போ பிரத்யும்னன் யாரு, கிருஷ்ணன் ருக்மிணியோட மகன். இவனுக்கு தாய் மாமன் யாருன்னா ருக்மிணியோட மூத்த அண்ணனாகிய ருக்மி. அவனுக்கு தான் கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காதே. அந்த ருக்மிக்கு ருக்மவத்தின்னு ஒரு மகள் இருக்கா. அப்போ ருக்மிணியோட மகன் பிரத்யும்னன், ருக்மியோட மகள் ருக்மவதி,
இந்த பிரத்யும்னன் என்ன பண்றான், அந்த போஜகட்டம்ங்கிற ஊர்ல தான் ருக்மி இருக்கான். ஏன்னா அந்த குண்டினபுரத்துக்குள்ள போக மாட்டேன்ட்டா, ருக்மிணியை மீட்டுன்னு வர முடியலங்கிறதுனால அந்த போஜகட்டத்தில் இருக்கக்கூடிய ருக்மியின் மகள் ருக்மபதியை இவன் போய் அபகரித்து வந்தான். அச்சச்சோ இப்படி பண்ணிட்டாரு என்ன, இல்ல இல்ல தன்யாம், அவள் பாக்யவதி தான், பெருமாளுடைய அம்சமாக தோன்றி இருக்கிறார் பிரத்யும்னன். அவருக்கு தேவியாகும் பாக்யம் ருக்மவதிக்கு கிடைச்சிருக்குன்னா அது அவளுக்கும் பாக்யம் தானே. அதனால முதல்ல ரதி, ரத்தியின் அம்சம், அவளை கல்யாணம் பண்ணிட்டான். அடுத்து ருக்மியோட பொண்ணு ருக்மவதியையும் திருக்கல்யாணம் பண்ணி கொண்டான் பிரத்யும்னன். அதுக்கப்புறம் தத்புத்ரோ தானிருத்தா, இந்த பிரத்யும்னனுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவர் யாருன்னா அனிருத்தன், அந்த வியூக மூர்த்திகள் நால்வர்ல நாலாவது மூர்த்தி. அப்ப வாசுதேவன் தான் கிருஷ்ணன், சங்கர்ஷணன் பலராமன், பிரத்யும்னன் பிரத்யும்னன், அனிருத்தன் அனிருத்தன். அப்போ பிரத்யும்னனுக்கும் ருக்மவதிக்கும் மகனாக அனிருத்தன் வந்து தோன்றினான். பிரத்யும்னனுக்கும் ருக்மவதிக்கும் மகனாக அனிருத்த மூர்த்தியே அனிருத்தனாக வந்து தோன்றினார். குணநிதிகி, அவரும் எல்லா நற்குணங்களும் நிறைந்தவர். அவர் யார கல்யாணம் பண்ணிட்டார்னா அவகத்து ரோச்சனாம் ருக்மி பௌத்ரீம், இதே ருக்மி இருக்கானே ருக்மிணியோட சகோதரன், அவனுடைய மகன் வழி பேத்தியை அதே ருக்மியோட மகள் வழி பேரனாகிய இந்த அனிருத்தன் திருக்கல்யாணம் பண்ணிட்டான். ஏன்னா அப்பயும் அதே அந்த மாமா மகன், மாமா பொண்ணு அந்த உறவு வரும் இல்லையா, அதனால ருக்மியோட மகன் வழி பேத்தியை ருக்மவதி என்ற மகள் வழி பேரனான அனிருத்தன் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறான். இன் அதர் வேர்ட்ஸ், அனிருத்தனோட அம்மா ருக்மவதி, ருக்மவதிக்கு ஒரு சகோதரன் ருக்மியோட மகன் இருக்கான், அவனுக்கு ஒரு பெண் பிறந்திருக்கா, அவளுக்கு ரோச்சனா என்று திருநாமம். அனிருத்தன் ரோச்சனாவை திருக்கல்யாணம் பண்ணிட்டான். இந்த அனிருத்தன் ரோச்சனா திருக்கல்யாணத்துக்கு ருக்மி வந்துட்டான். ஏன்னா இன்னும் பழம் பகையெல்லாம் என்ன மூணு தலைமுறை தாண்டியா வச்சுக்கிறது, ருக்மிணி கிருஷ்ணன் ஒரு திருக்கல்யாணம் ஆயிடுத்து, அதுக்கப்புறம் பிரத்யும்னன் ருக்மவதி திருக்கல்யாணமும் ஆயிடுத்து, இப்ப அதுக்கப்புறம் அனிருத்தனுக்கும் ரோச்சனாவுக்கும் திருக்கல்யாணம். இந்த கல்யாணத்துக்கு ருக்மியும் வரான். தத்ரோத்வாகே கதஸ்துவம், இப்போ பட்டதிரிகள் சொல்றார் குருவாயூரப்பா, அந்த திருக்கல்யாணத்துக்கு கதஸ்துவம், நீயும் சென்றாய். அப்போ அந்த ருக்மி இருக்கானே அவன் பல தீய செயல்கள் செய்யறான், அவனும் கிட்டத்தட்ட பூமிக்கு பாரமா இருக்கிற ஆன்டி சோசியல் தான், அவனையும் எப்படியாவது அழிச்சா நல்லதுன்னு நினைச்ச, அதனால நீயா பண்ணாம, ஏன்னா ருக்மிணி வருந்துவா இல்லையா, அதனால நீயா பண்ணாம நியவதி முசலினா, முசலி அப்படின்னா அந்த கலப்பை ஏந்திய பலராமன் அர்த்தம், பலராமனை கொண்டு நியவதி அழித்து விட்டா யார ருக்மியை, எப்படி ருக்மி அப்படி தியூத்த வைராது, தியூத்தம் அப்படின்னா சூதாட்டம்னு அர்த்தம். அங்க ருக்மி என்ன பண்றான், இந்த கல்யாணத்துல நடுவுல வந்து உட்கார்ந்துட்டு சூதாடுறேன்னு பலராமனை கூப்பிட்டான். சரின்னு உட்காந்து பலராமனும் சூதாடினார். ஆனா ருக்மி என்ன பண்ணிட்டான், பலராமனை வந்து அந்த சூதாட்டத்துல வஞ்சித்தான், ஏமாற்றினான். பலராமன் பார்த்தாரு ஏடா புய்ச்சூதா ஆடுறன்னு சொல்லி அந்த சூதாடும் பலகை எடுத்து ஓங்கி அடிச்சாரு. அங்கேயே ருக்மி கீழே விழுந்தான், அத்தோடு மாண்டு போனான். அதனால இதையும் பகவான் ஒரு லீலையாக பண்ணி ருக்மியை பலராமன் மூலமாக அழித்தொழித்து அந்த ஒரு தீய சக்தி, அது ஒண்ணு பூமிக்கு பாரமா இருக்கு, அத்தையும் முடித்து வைத்தான்ங்கிறதான் முதல் ஸ்லோகம். பிரத்யும்னோ ருக்மிணேய சகலு தவகலா சம்பரேண ஆகிருதஸ்தம் ஹத்வா ரத்யா சகாப்தோ நிஜபுர மகரத் ருக்மி கன்யாம் சத்தன்யாம் தத்புத்ரோ தானிருத்தோ குணநிதிரவகத் ரோச்சனாம் ருக்மி பௌத்ரீம் தத்ரோத்வாகே கதஸ்துவம் யவதி முசலினா ருக்மி அபி தியூத வைராது. அப்போ ருக்மிணிக்கும் கிருஷ்ணனுக்கும் பிறந்தவன் பிரத்யும்னன், அவன் குருவாயூரப்பா உன் அம்சம், அவனை சம்பராசுரன் கடத்தி சென்றான். பிரத்யும்னன் சம்பராசுரனை அழித்து விட்டு அதன் பின் ரத்தியை மீட்டுக்கொண்டு ரத்தியை திருக்கல்யாணம் பண்ணிண்டு அவன் திரும்ப ஊருக்கு வந்தான். அதுக்கப்புறம் ருக்மியோட பொண்ணு ருக்மவதியையும் திருக்கல்யாணம் பண்ணினான். அதுக்கப்புறம் இந்த பிரத்யும்னனுக்கும் ருக்மவதிக்கும் அனிருத்தன் பிறந்தான். அவன் அந்த அதே ருக்மியோட மகன் வழி பேத்தியாக இருக்கக்கூடிய ரோச்சனாவை திருக்கல்யாணம் பண்ணிட்டான். அந்த கல்யாணத்துல பலராமன் மூலமாக சூதாட்டத்துல ஒரு சின்ன கலவரம் வந்து அதிலே ருக்மியை பலராமன் மூலமாக நீயே வதம் செய்து விட்டாய் என்று வர்ணிக்கிறார் பட்டத்திரிகள். அடுத்த இரண்டாவது ஸ்லோகம் இப்பதான் பாணாசுரனுடைய இன்ட்ரோடக்ஷன். இது வசந்த திலக்கா என்ற மீட்டர்ல இரண்டாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த சில ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. இரண்டாவது ஸ்லோகம், பாணஸ்ய சா பலிசுதஸ்ய சஹஸ்ர பாஹோ மாகேஸ்வரஸ்ய மகிதா துஹிதா கிலோஷா த்வத் பௌத்ரமேனம் அனிருத்தம் அதிருஷ்ட பூர்வம் ஸ்வப்னேனு பூய பகவன் விரஹாதுராபூத். பாணஸ்ய, பாணன் அப்படின்னு ஒருத்தருக்கான், சோனிதபுரம் என்ற ஊர், அந்த சோனிதபுரம் என்னும் ஊரை பாணன் பாணாசுரன்கிறவ ஆட்சி செய்யறான். யார் அந்த பாணாசுரன்னா பலிசுதஸ்ய மகாபலியோட மகன்,
அதாவது கஷ்யபர் தித்தியோட மகன் ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபுவோட மகன் பிரகலாதன், பிரகலாதன் மகன் விரோச்சனன், விரோச்சனனோட மகன் மகாபலி, மகாபலியோட மகன் இந்த பாணாசுரன். சகஸ்ர பாகோகோ, அவன் ரெண்டு கையை மட்டும் கிருஷ்ணன் வெட்டி வச்சான் முன்னாடியே சொன்னேன், விட்டு வச்சான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, வெட்டின கை எவ்வளவுனா 998. ஏன்னா மொத்தம் இவனுக்கு சகஸ்ர பாகோகோ, 1000 கைகள் கொண்டவன் இந்த பாணாசுரன். அது மட்டும் இல்ல, மகேஸ்வரஸ்ய, மகேஸ்வரன் ஆகிய சிவபெருமானுடைய பெரிய பக்தர். சிவன் ருத்ரதாண்டம் ஆடும் போது இந்த பாணாசுரன் என்ன பண்ணுவான்னா, கையில மேளத்தை வச்சுட்டு அந்த சிவபெருமானுடைய ருத்ர தாண்டத்துக்கு தாண்டவத்துக்கு ஏற்றபடி இவன் மேளம் வாசிப்பான். அப்படிப்பட்ட சிவபக்தன் அவனுக்கு மகிதா துகிதா, ரொம்ப சிறந்த மகள் ஒருத்தி இருந்தா. மகிதானா சிறப்பானவள், துகிதானா மகள். அவ பேரு கில உஷா, அதான் கிலோஷான் ஆயிருக்கு அவளுக்கு, உஷான்னு பேரு. அப்போ இப்படிப்பட்ட சிவபக்தன், மகாபலியோட பிள்ளை, 1000 கை கொண்டவன், சோனிதபுரத்து ராஜா பாணாசுரன், அவனுக்கு சிறப்பான மகள் உஷா. அந்த உஷா என்ன பண்ணா, ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும் போது கனவு கண்டா. அந்த கனவுல குருவாயூரப்பா, துவத் பௌத்திரம், உன்னுடைய பௌத்திரன், உன் பேரன் யாரு, ஏனம் அனிருத்தம், இந்த அனிருத்தனை அதிருஷ்ட பூர்வம் அவன் இது வரைக்கும் கண்ணால பார்த்ததில்லை, ஆனா கனவுல மட்டும் பாக்குறா. சொப்னேபி அனுபூய பகவன்னு கனவுல பார்த்துட்டு அடுத்த நாள் காத்தால எழுந்து விரகாத்துரா பூத்து, விரக தாபம், ஐயோ அந்த அனிருத்தனை உடனே அடையணும், உடனே அடையணும்னு துடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படி கனவுல பார்த்து காதல் வந்ததான் உஷாவுக்கு அனிருத்தன் மேலே. இதான் ரெண்டாவது ஸ்லோகம். பாணஸ்யசா பலிசுதஸ்ய சஹஸ்ரபாஹோர் மாகேஸ்வரஸ்ய மகிதா துகிதா கிலோஷா துவத்பௌத்திரமேனம் அனிருத்தம் அதிருஷ்ட பூர்வம் ஸ்வப்னேனுபூய பகவன் விரகாத்துரா பூத்து. பாணாசுரன் மகள் உஷா தன் கனவுல அனிருத்தனை பாக்குறா. ஐயோ எவ்வளவு அழகா இருக்கான், கனவுல கொஞ்சம் நன்னா அனுபவிச்சுட்டா, நனவு வந்ததும் அவனுடைய அனுபவம் போயிடுதேன்னு சொல்லி அந்த பிரிவாற்றாமை. இப்படி பெருமாளை அனுபவிக்கிற ஆழ்வார்கள்லாம் பெருமாள் அந்த மானச சாட்சா்காரம் கொடுக்கலன்னா உடனே கதற ஆரம்பிச்சிருவாளோ, அது போல அனிருத்தனை பிரிந்த உஷாவும் கதறினாளோ. இப்ப அடுத்த மூணாவது ஸ்லோகம். இந்த உஷாவுக்கு உதவி செய்ய உடனே யார் வரணும், தலைவி. எப்பயாவது தலைவரை பிரிந்து தவிக்கிறானா, உடனே தூது செல்ல ஒரு தோழின்னு யாராவது ஒரு தோழி வருவா. அப்படி இவளுக்கு ஒரு தோழி வந்தா, அவளுக்கு சித்திரலேகான பேரு, அவ கொஞ்சம் யோக சக்தி எல்லாம் உள்ள தோழியான். அவ என்ன பண்ணா, அதான் மூணாவது ஸ்லோகம். யோகின்யதீவ குஷலா கலு சித்திரலேகா தஸ்யா சகி விலிகதி தருணான் அசேஷான் தத்ராநிருத்தம் உஷயா விதிதம் நிஷாயாம் ஆனேஷ்ட யோக பலத்தோ பவதோ நிகேதாத்து. அதாவது இப்போ இந்த உஷா வந்து அந்த சித்திரலேகாங்கிற தன் தோழிட்ட சொல்றா, இந்த மாதிரி என் கனவுல ஒரு ஆணழகன் வந்தான். அந்த சித்திரலேகா எப்படிப்பட்ட ஒண்ணா, யோகினி, நிறைய யோக சக்தி நிறைந்தவள், அதீவ குஷலா, ரொம்ப நிறைய ஆற்றல், நிறைய ஸ்கில் செட் நிறைய வச்சுருக்கா. கலு சித்திரலேகா, அந்த தோழிக்கு சித்திரலேகான்னு பேரு. அவ என்ன சொன்னாலா, நான் ஒண்ணு பண்றேன், உன் கனவுல வந்தவன் ரொம்ப அழகா தானே இருந்தான், உலகத்துல உள்ள 10 ஆணழகர்கள் யாரோ அவளோட ஓவியத்தெல்லாம் நான் வரைஞ்சிட்டே வரேன், அதை பார்த்துட்டு உன் கனவுல வந்தவன் யாருங்கிறத நீயே தேர்ந்தெடுத்து கரெக்டா சொல்லிடுன்னா, நான் அடையாளம் காட்டுறேன்னு சொல்லிட்டா உஷா. அப்போ தஸ்யா சக்கி, இவள் தோழியாகி அந்த சித்திரலேகா என்ன பண்றா உஷாவுக்கு, விலிகதி, வரைஞ்சு காட்டுறா. யார, தருணான் அசேஷான், அழகான இளைஞர்கள் யாரெல்லாம் இருக்காளோ அவள் எல்லாம் வரைஞ்சு காட்டினாலும். அதுல உலகத்துல டாப் 1 நம்பர் 1 ஆணழகன் யார் அப்படின்னா, கிருஷ்ணனை முதல்ல வரைஞ்சா. இத பார்த்துட்டு உஷா என்ன தெரியுமா சொன்னானா, என் கனவுல வந்தவர் கிட்டத்தட்ட இவர மாதிரிதான் இருக்கார், ஆனா இவரை விட அழகும் இளமையும் கொஞ்சம் குறைச்சலா இருந்ததுன்னாலும். நன்னா கவனிங்கோ, கிருஷ்ணரை பார்த்துட்டு இவரை விட அழகும் இளமையும் குறைச்சல் இவ்வளவு அழகா எல்லாம் இல்லைன்ட்டா. அதுக்கப்புறம் கிருஷ்ணனோட மகன் பிரத்யும்னனை வரைஞ்சா, இவரோட இன்னும் கொஞ்சம் அழகு குறைச்சல்னா, கிருஷ்ணன் பேரன் அனிருத்தனை வரையவும், தத்ர அனிருத்தம் உஷயா விதித்தம், ஆஹா இவன் தான் இவன் தான் இவன் தான், நான் கனவில் கண்டது இவன் தான், தத்ர அனிருத்தம் உஷயா விதித்தம், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. அப்ப இதுல இருந்து என்ன புரியுது, என்ன புரியுதுன்னா, கிருஷ்ணனோட பேரன் அனிருத்தனை விட கிருஷ்ணனோட பிள்ளை பிரத்யும்னன் இன்னும் அழகோடும் இளமையோடும் இருக்கான், பிள்ளை பேரன் ரெண்டு பேரை விடவும் தாத்தாவான கிருஷ்ணன் தான் இன்னும் அழகோடும் இளமையோடும் இருக்கான். அதனாலதான் பாருங்க, திருவல்லிக்கேணி பார்சாரதி சன்னதியில இந்த பக்கம் பிரத்யும்னன் அனிருத்தன் எல்லாரும் பெருமாளோட நிற்பா, எல்லாரும் நின்னாலும் தாத்தாவான கிருஷ்ணன் தான் எப்போதுமே இனிமையா ஸ்வீட்டா இளமையோடு இருப்பான். அதனாலதான் ருக்மிணி பிராட்டி பார்த்தாலும் எங்க ஆத்துக்கார தாத்தா வாயிட்டாருங்கிறதே யாருக்கும் தெரிய மாட்டேங்கிறதுன்னா வெள்ளை மீசையை வரைஞ்சு விட்டான்னு ஒரு வேடிக்கையா சொல்றது உண்டு. இப்பயாவது புரிஞ்சுக்கோங்க, பாருங்க பிள்ளை பேரெல்லாம் இருக்கா, இன்னும் இவர் தான் இளைஞன்னு சொல்றேன்னு. அத மாதிரி இந்த உஷா சொல்லிட்டா, ரொம்ப அழகு ஆனா அது வேண்டாம், எனக்கு கனவுல வந்தவன் தான் வேணும். அதனால அதாவது கிருஷ்ணன் தான் ரொம்ப அழகு,
ஆனா கனவுல வந்தவன் அனிருத்தன்கிறதுனால நான் அனிருத்தனை தேர்ந்தெடுக்கிறேன். அவன் தேர்ந்தெடுக்கிறானோ அதுக்கப்புறம் என்ன பண்றான், அந்த சித்திரலேகாக்கு நிறைய யோக சக்தி உண்டு. அதனால நிஷாயாம் இரவோடு இரவாக துவாரகைக்கு போய் ஆனேஷ்ட யோக பலத்தகா தூங்கின்ற இருந்த அனிருத்தனை ஆனேஷ்ட கடத்தின்னு வந்துட்டாலும் யோக பலத்தகா தன்னுடைய யோக பலத்தால் கட்டிலோட தூக்கின்னு வந்து பவத்தோ நிகேதாத்து குருவாயூரப்பா உங்கிருப்பிடும் ஓ அரண்மனை துவாரக அங்கேருந்தே அனிருத்தனை கட்டிலோட தூக்கிட்டு வந்து நேரா பானாசுரன் அரண்மனையில உஷாவோட அந்த புறத்துல கொண்டு வந்து அனிருத்தனை சேர்த்துட்டா. இதான் மூணாவது ஸ்லோகம். யோகிஞ தீவ குஷலா கலு சித்திரலேகா தஸ்யா சக்ஷி விலிகதி தருணானசேஷாம் தத்ராநிருத்தமுஷையா விதித்தம் நிஷாயாம் ஆனேஷ்ட யோக பலத்தோ பவதோ நிகேதாத்து என்று ரொம்ப யோக சக்தி இதெல்லாம் நிறைந்தவளான அந்த சித்திரலேகாங்கிற வரிசையா ஆண் அழகர்களை வரைஞ்சு காமிச்சா. அதுல அனிருத்தனை தேர்ந்தெடுத்தா உஷா நேரா போனா துவாரகையில குருவாயூரப்பா ஓ அரண்மனையில இருந்து கட்டிலோட அவனை தூக்கின்னு வந்துட்டான். தூக்கின்னு வந்து என்ன பண்ணான்னா அந்த புறத்துல வச்சுட்டா. நாலாவது ஸ்லோகம். இதுவும் வசந்த திலகா தான். மூணும் வசந்த திலகா, நாலும் வசந்த திலகா. கன்யாபுரே தயிதையா சுகம் ஆரமந்தம் சைனம் கதஞ்சன பவந்துழி சர்வபந்து ஸ்ரீநாரதோக்த ததுதந்த துரந்த ரோஷைஹி துவம் தஸ்ய சோனிதபுரம் யதுபிர் நியருந்தாஹா. கன்யாபுரே என்ன அந்த புறம்னு அர்த்தம். அந்த அந்த புறத்திலே தைத்தையா சுகம் ஆரமந்தம் தைத்தையா தன் காதலியான உஷாவோடு சுகம் ஆனந்தமாக ஆரமந்தம் விளையாடி கொண்டிருக்கிறான் அனிருத்தன். இப்போ கட்டிலோட அவன் தூயின் வந்தாச்சு. ஆனா ஏனம் கதஞ்சன இவனை எப்படியோ பானாசுரம் கண்டுபிடிச்சிட்டான். என்னது இது, மகளோட நடவடிக்கையில ஏதோ மாறுதல் தெரியுது. அந்த புறத்துக்குள்ள போய் தேடி பார்ப்போம்னு பார்த்தா உத்தரத்துக்கு மேல பார்த்தா அனிருத்தன் உட்காந்துருக்கான். ஆ இங்கேயே வந்து பூந்துட்டியா அப்படின்னு பபந்துஷி அந்த அனிருத்தனை கட்டி போட்டானா. யாரு, சர்வ பந்தவ், சர்வன்னா சிவன், சர்வ பந்தவ் சிவபக்தனாகிய இந்த பானாசுரன் அந்த அனிருத்தனை கட்டி போட்டான். அது எப்படி அந்த அதபுரத்துக்குள்ள நீ வரலாம் அப்படின்னு அனிருத்தனை கட்டி போட்டுடுறான். இத நாரதர் போய் கண்ணபிரான் செய்தி சொல்றார். ஸ்ரீநாரதோக்த நாரதர் சொன்ன ததுதந்த இந்த நியூஸ் செய்தி அதை கேட்டு துரந்த ரோஷைகி அதனாலே கோபம் கொண்டாய் குருவாயூரப்பா. தோம் தஸ்ய சோனிதபுரம் உடனே நேரா சோனிதபுரம் நோக்கி போய் எதுபிகி நெருந்தாகா உன்னுடைய யாதவ சேனையை கொண்டு சோனிதபுரத்தை மொத்தமாக நீ முற்றுகையிட்டாய். கன்யாபுரே தைத்தையா சுகமாரமந்தம் சைனம் கதஞ்சன பவந்துஷி சர்வபந்தௌ ஸ்ரீநாரதோக்த ததுதந்த துரந்த ரோஷைகி தோம் தஸ்ய சோனிதபுரம் எதுபிர் நெருந்தாகா. அதனால அந்த அந்த புறத்துக்கு இவன் போய் அவன் காதலியோடு ஆனந்தமா இருக்கிறத பானாசுரர் தெரிஞ்சுட்டு அவனை கட்டி போட நாரதர் வந்து உனக்கு செய்தி சொல்ல, பகவானுக்கு எல்லாம் தெரியும்னாலும் நாரதரை ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்கான். நாரதர் வந்து செய்தி சொன்னவாரே நீ புறப்பட்டு எது எது குல சேனையோடு அந்த சோனிதபுரம் என்ற பானாசுரன் ஊரை முற்றுகையிட்டு விட்டாய் என்பது நான்காவது ஸ்லோகம். அடுத்து ஐந்தாவது ஸ்லோகம். இது வந்து சிகரிணிங்கிற மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. புரி பால சைல பிரிய துஹித்ருநாதோஸ்ய பகவான் சமம் பூதவ்ராத்தைர் யதுபலம் அசங்கம் நிருருதே மகாப்ராணோ பாணோ ஜடிதி யுயுதானேன யுயுதே குஹ பிரத்யும்னேன த்வமபி புரஹந்த்ரா ஜகடிஷே. இப்போ ஒரு சண்டையை பத்தி சொல்ல போறார். முன்னாடியே நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இதுல என்னன்னா சிவபெருமான் அவரோட பிள்ளை முருகன் இவாள்லாம் ஒரு பக்கம் பானாசுரன் சைடு நிக்க போறா. ஏன்னா பானாசுரன் சிவபக்தன், அவன் ஊரை காப்பாத்துறேன்னு சிவபெருமான் ஒத்துன்னு இருக்கார். அதனால அவர் அந்த பக்கம் சட்டை போட போறார். இந்த பக்கம் கிருஷ்ணன் பிரத்யும்னன் எல்லாம் சட்டை போட போறா. உடனே எல்லாரும் ஒரு நாலு பேர் வந்து நமக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவா, சார் இந்த நேரத்துல நமக்கு ஒற்றுமை என்பதுதான் சார் முக்கியம். இது என்ன பெருமானும் சிவனும் சண்டை போட்டா, இதுல நீங்க எல்லாம் உடனே பெருமாள் ஜெயிச்சார் சிவன் தோத்து போனார், இப்படி எல்லாம் உபன்யாசம் பண்றேன்னு இது அந்த கோணத்துல நாம பார்க்கவே கூடாது. இந்த இடத்துல சிவபெருமான்கிறவர் ரொம்ப உசந்தவர். ஆனா பானாசுரனை போல ஒரு தீயவனுக்கு உதவுகிறேன் என்று வந்தால் அது யாராக இருந்தாலும் அந்த தீமை என்பது வெல்லாது. மாறாக தர்மத்தின்படி நாம நின்னோம்னா இப்படி வெற்றி கிடைக்கும். அந்த கோணத்துல மட்டும் இதை எடுத்துட்டு மிச்ச விவாதத்தெல்லாம் தூக்கி போட்டுணுமே அப்படியே அவரையும் இவரும் சண்டை போட்டாரா, இவருக்கும் அவருக்கும் பிரச்சனையா, அது இல்ல அவளுக்குள்ள அவ ஒத்துமையாவும் இருப்பா, இது சண்டை போடுறதுங்கிறது நம்முடைய அனுபவத்துக்காக. அப்ப நமக்கு இந்த அனுபவம் கிடைச்சதா, ஓ அப்போ கிருஷ்ணன் இப்படி சண்டை போட்டிருக்கான் அவனுடைய வீரம் தெரியுது அதை அனுபவிச்சுட்டு போடவே ஒழிய, அப்ப இவர் ஏன் இவரோட சண்டை போட்டார் அவர் ஏன் சண்டை போட்டார் இதெல்லாம் டவுட்ஸ் ஆக்கி தயவு செஞ்சு நம்ம அன்வான்ட் ஏரியாஸ்க்கு போயிட்டோம்னா, அவுட் ஆஃப் கான்டெக்ட் இன்டர்பிரேஷனுக்கு போயிட்டோம்னா, அனுபவிக்க வேண்டிய மெயின் சரித்திரத்தை விட்டுட்டு வேற எதையோ யோசிச்சுருப்போம், உபன்யாசமே அதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். அதனால இப்ப அஞ்சாவது ஸ்லோகம். இப்ப ஒரு சண்டை நடக்கிறதா,
புரிபாலகா. இப்ப பாணாசுரனுடைய ஊருக்கு காவல் தெய்வம் யாருன்னா சைல பிரிய துகித்ருநாதகா, மலையரசன் மகள் பார்வதியின் கணவன் சிவபெருமான், அவர்தான் அஸ்ய பகவான், இவருக்கு தலைவர், அவர்தான் ஊருக்கு காவல். அதனால சமம் பூதவிராதைகி, தன்னுடைய சிவ பூதங்கள் சிவ கணங்கள் எல்லாரையும் கூட்டு வந்துட்டார். எதுபலம் அசங்கம் நிருருதே, இங்க கிருஷ்ணன் யாதவ சேனையோடு வந்திருக்கான். இந்த இடத்துல சிவபெருமான் என்ன பண்ணார், அசங்கம் எந்த பயமும் இல்லாமல் சிவ பூத கணங்களோடு வந்து நிருருதே எதிர்த்து போரிடுகிறேன்னு சொல்லி இந்த யாதவ சேனையை தடுக்கிறார். இப்ப யாருக்கு யாருக்கும் சண்டை நடக்கிறதுனா, மகாபிராணோ பாணஹா, பாணாசுரன் இருக்கானே மகாபிராணஹா, ரொம்ப வலிமை மிக்கவன், அவன் ஜட்டி விரைவாக யுயுதானேன யுயுதே, யுயுதானன் என்ற ஒரு யாதவ வீரன், யுயுதானனுக்கும் பாணாசுரனுக்கும் சண்டையாம். குஹப் பிரத்யும்னேன, குஹன் அப்படின்னா முருகன் அர்த்தம், முருகனுக்கும் பிரத்யும்னனுக்கும் சண்டையாம். தொமபி புரஹந்திரா ஜெகடிஷே, குருவாயூரப்பா நீ கிருஷ்ணனாகிய நீ சிவபெருமானோடு போரிடுகிறாய். அப்போ பாணாசுரனுக்கும் யுயுதானனுக்கும், முருகனுக்கும் பிரத்யும்னனுக்கும், சிவபெருமானுக்கும் கிருஷ்ணனுக்கும் இப்படி போர் நடக்கிறதாம். புரிபால சைல பிரிய துகித்ருநாதோஸ்ய பகவான் சமம் பூதவிராத்தை எதுபல மசங்கம் இருருதே, மகாபிராணோ பாணோ ஜடிதி யுயுதானேன யுயுதே, குஹப் பிரத்யும்னேன துவமபி புரஹந்திரா ஜெகடிஷே. அப்போ சிவபூத கணங்கள் யாதவ சேனையோடு சண்டை போடுறது, முருகன் பிரத்யும்னனோடு, அது போல பாணாசுரன் யுயுதானனோடு, சிவபெருமான் கிருஷ்ணனோடு எல்லாரும் சண்டை போட்டுக்கிறா. இப்ப அடுத்த ஆறாவது ஸ்லோகம், நிருத்தாசே சாஸ்திரே முமுகுஷி தவாஸ்திரேண கிரிஷே த்ருதா பூதா பீதாக பிரமத குல வீராக பிரமதிதாக பராஸ்கந்தத் ஸ்கந்தா குசும சரபாணைச்ச சசிவா சகும்பாண்டோ பாண்டம் நவமிவ பலேனாசு பிபிதே. இப்ப என்ன ஆறுது, இதுவும் வந்து சிகரிணி மீட்டர்ல உள்ள ஸ்லோகம். நிருத்தாசே சாஸ்திரே, குருவாயூரப்பா சிவபெருமான் உன் மீது பல பாணங்கள் போட்டார், எல்லா பாணத்தையும் நீ தடுத்துட்ட. முமுகுஷி தவ அஸ்திரேன, நீ போட்ட பாணத்துல அப்படியே ஒரு மயக்கத்தையே அடைந்து விட்டார் யாரு, கிரிஷே, கிரிஷனாகிய சிவபெருமான். அவர் போட்ட பாணத்தெல்லாம் நீ தடுத்துட்ட, நீ போட்ட பாணத்துல அவர் மயங்கிட்டார். அது மட்டும் இல்ல, அவரே மயங்கறத பார்க்கவும் சிவ கணங்கள்லாம் பயந்துருத்தான். த்ருதாகா பூதாகா பீதாகா, த்ருதாகான்னா புறமுதுகிட்டு ஓடிட்டான்னு அர்த்தம். இதான் வந்து கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கணலும் முக்கண் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூலகம் பூத்தவனே என்று போற்றிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏத்தும் இராமானுஜன் எந்தன் சேம வைப்பேன்னு ராமானுஜன் நூற்றந்தாதியில பாக்குறோம். அப்படி அந்த கணங்கள் எல்லாம் பூதாகா பீதாகா எல்லாரும் ஒரே பீத்தி அடைஞ்சு துருதாகா எல்லாம் புறம்புகிட்டு ஓடிட்டான். பிரமத குல வீராகா, அதுலயும் பிரமத குல வீரர்கள் அவா சில பேர் வந்திருந்தா, இந்த பாணாசுரன் அத பிரமத குலம்னு சொல்ற வழக்கம், அந்த வீரர்கள் வந்திருக்கா, அவள்லாம் பிரமதிதாகா மொத்தமாக வீழ்ந்தே போனார்கள். பிரமத குலர்கள் பிரமதிதாகா மொத்தமாக வீழ்ந்து விட்டார்கள். பராஸ்கந்தத் ஸ்கந்தஹா, ஸ்கந்தனாகிய முருகன் அவரும் பராஸ்கந்தத் வீழ்ச்சி பெற்றார். யார்கிட்ட, குசும சர பானைச்ச, இந்த மலர்கனை தொடுக்கக்கூடிய மன்மத அம்சம் பிரத்யும்னர் அவன்கிட்ட தோற்றார். சச்சிவச்ச கும்பாண்டஹா, பாணாசுரனுக்கு கும்பாண்டன் ஒரு மந்திரி, அவர் பாண்டம் நவமிவ பலேன அசு பிபிதே, ஒரு புதிய பாண்டம் பாத்திரத்தை போட்டு உடைக்கிற மாதிரி கும்பாண்டன் என்று பெயர் பெற்ற அந்த மந்திரியை பலராமன் அடிச்சு உடைச்சு முடிச்சுட்டார். அப்போ சிவபெருமானை கண்ணன் வீழ்த்தினான். இத பார்த்துட்டு இந்த சிவ கணங்கள் ஓடிட்டா, பிரமத குல வீரர்கள் தோற்றார்கள், ஸ்கந்தன் இவர்கிட்ட பிரத்யும்னன்ட்ட தோற்றுவிட்டார், அப்புறம் மன்மதன் பிரத்யும்னன்ட்ட, பலராமனிடம் கும்பாண்டன்கிற மந்திரி பாணத்தை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சு பலராமன் அவனை முடித்தார். நிருத்தாசே சாஸ்திரே முமுகுஷி தவாஸ்திரேன கிரிஷே த்ருதா பூதா பீதா பிரமத குல வீரா பிரமதிதாக பராஸ்கந்தத் ஸ்கந்த குசும சர பாணேஷ சசிவா சகும்பாண்டோ பாண்டம் நவமிவ பலேனாசு பிபிதேங்கிறது ஆறாவது ஸ்லோகம். அடுத்து ஏழாவது ஸ்லோகம், இப்போ பாணாசுரன் மீண்டும் போருக்கு வரான், இத்தனை அடி வாங்கினாலும் மீண்டும் எழுந்து வருகிறான். இது ஸ்ரக்தரா மீட்டர்ல உள்ள ஸ்லோகம். சாபானாம் பஞ்சசத்யா பிரசபம் உபகதே சின்ன சாபேத பாணே வியத்தே யாதே சமேதோ ஜ்வரபதி ரசனைஹி அஜ்வரி துவஜ்வரேண ஞானி ஸ்துத்வாத தத்வா தவசரித ஜுஷாம் விஜ்வரம் சஜ்வரோகாத்து பிராயோந்தர்ஞானவந்தோ பிச பகுதமசா ரௌத்ரசேஷ்டாஹி ரௌத்ராஹா.
சாப்பானாம் பஞ்சசத்தியா. இப்போ மறுபடியும் அந்த பானாசுரன் வரான், எப்படின்னா சாப்பானாம் நேரா தன்னுடைய சாப்பம் அப்படின்னா வில்லுன்னு அர்த்தம். வில்ல கையில எடுத்தனானா எத்தனை பஞ்சசக்தியா 500 வில்லு, ஏன்னா 1000 கை இருக்கு இல்லையா, 500 வில்லு எடுத்துனான். ஒன்னொன்னுலயும் ஒரு அப்ப போட்டு கிருஷ்ணன் அடிக்க போறேன்னு பிரசபம் உபகத்தி ரொம்ப கோரமா சண்டை போட வந்தான். ஆனா சின்ன சாப் சின்ன சாப்பே அத பானே, அவனுக்கே பானம்னு தான் பேரு, அம்புன்னு தான் பேரு பானன் அப்படின்னு. அவனுடைய வில்லை எல்லாம் குருவாயிருப்பா நீ மொத்தமாக அடித்துடைத்த 500 வில்லையும் உடைத்து விட்டாய். அதுக்கப்புறம் ஒரு ஜுவரத்தை ஏவினாலும் கிருஷ்ணன் மீது ஜுவரம் காய்ச்சல் உண்டாக்கக்கூடிய ஒரு அஸ்திரம் ஜுவர அஸ்திரம்னு பேரு. அதுவும் வியர்த்தே யாத்தே சமயத்தாக வியர்த்தம், அதுவும் வீண்படுத்து இன்வெயின்னு சொல்லுவான் இல்லையா ஆங்கிலத்துல. அதனால ஜுவர அஸ்திரம்னு ஒன்னு போட்டான். இது கிருஷ்ணனுக்கு நடுக்கம் கொடுக்கும்னு நினைச்சான், ஒரு நடுக்கமும் கொடுக்கல, அதுவும் வீணாவே திரும்பி வந்துருத்து. ஜுவரபதிஹி, அந்த ஜுவரபதிக்கு என்ன எடுத்தான், அசனைஹி அஜ்வரி, அந்த ஜுவரத்துக்கே ஜுரம் வந்துருத்தான். கிருஷ்ணனை பார்த்து செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலான்னு ஆண்டாள் பாடினா. இவன் பானாசுரன் என்ன பண்ணா, கிருஷ்ணனுக்கு ஜுரத்தை உண்டாக்கணும் ஜுவர அஸ்திரத்தை ஏவினான். கிருஷ்ணன் கிட்ட போகவும் கிருஷ்ணனை பார்த்து பயந்து அதுக்கு ஜுரம் வந்துருத்தான். ஸ்வஜ்வரேன, நீ ஏவிய ஜுரத்தாலே அந்த ஜுரத்துக்கே ஜுரம் வந்துருத்து. திருநெல்வேலி கல்வாங்கிற மாதிரி ஜுரத்துக்கே ஜுரத்தை கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஞானி, அப்புறம் தான் அந்த ஜுரத்துக்கு உண்மையான ஞானம் வந்துதான். பகவான் தான் கப்பம் தவிர்க்கும் கலி, வெப்பம் கொடுக்கும் விமலன், இவன்கிட்ட போய் நாம தேவையில்லாம மோதிட்டோம் புரிஞ்சுட்டு ஸ்துத்துவா அந்த ஜுரம் ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணி தன்னுடைய ஜுரம் நீங்க பெற்றது. அதுக்கப்புறம் அததத்வா தவச அரித்த ஜுஷாம் விஜ்வரம், அது மட்டும் இல்ல அது ஒரு வரம் வேற சொல்லிட்டு போச்சான். பகவானே யாரெல்லாம் உன்னுடைய அடியார்களாக இருக்கிறாளோ உன் சரித்திரத்தை பாடுறாளோ அவளுக்கெல்லாம் ஜுரமே வராது. அத தத்வா தவ சரித்த ஜுஷாம் விஜ்வரம் எல்லாம் சொல்லிட்டு சஜ்வரோ காத்து அந்த ஜுரமும் திரும்பி போயிடுத்து. அப்போ பானாசுரனுடைய 500 வில்லும் போச்சு, ஜுரத்தை ஏவினா அந்த ஜுரத்துக்கே ஜுரம் ஏற்பட்டு அது ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உன் அடியார்களுக்கு ஜுரமே வராதுன்னு சொல்லிட்டு அது போயிடுத்து. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நிறைவு வரி எப்போதுமே இது பட்டத்திரி பஞ்ச் அவர் எல்லாத்துலயும் ஒரு செய்தி சொல்லுவார். இதுல இருந்து ஒண்ணு புரியுது என்னன்னா, பிராயஸ் அந்தர்ஞானவந்தோப்பி ருத்ரகணங்கள் இவ்வளவு பேர் வந்து சண்டை போட்டாளே, அவெல்லாம் ஞானம் இல்லாதவா இல்ல ஞானம் உள்ளவாதான், பகுத்தமசா ஆனா அவர்களுக்கும் கூட திடீர்னு ஏதோ ஒரு அறியாமை வந்து புடிச்சுடுத்து, தமோ குணம் புடிச்சுடுத்து. அதனாலதான் ரௌத்ர சேஷ்டாகி ரௌத்ரா, அதனாலதான் இந்த ரௌத்ர சேஷ்டைன்னு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டா. அப்ப இதனால வந்து இதுல சிவனா பெருமாளா இந்த சண்டைக்குள்ள போக கூடாது, இதுல நாம மெசேஜ் ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்கிறார் பட்டத்திரிகள். அது என்ன மெசேஜ்னா, எவ்வளோ உயரமான இடத்துல இருந்தாலும் கூட திடீர்னு இந்த தமோ குணம் ரஜோ குணம் அறியாமை அது இது யாரை வேணா எப்ப வேணா வந்து பிடிக்கலாம், யார் வேணா மாட்டிக்கலாம். எப்போதுமே நாம கேர்ஃபுல்லா இருக்கணும், பகவான் ஆசிரியத்து என்னை காப்பாத்துப்பான்னு சொல்லி அவன் திருவடி வாரத்துல உட்காந்துருக்கணுங்கிற அளவுல இதை புரிஞ்சுக்கணும்னு நான் முன்னிட்டார். அதனால பானாசுரனோட வில்லம்புகள்லாம் போச்சு, ஜுரமும் திரும்பி போயிடுத்து, இப்ப எல்லாத்தையும் அழித்து ஒழித்தாச்சு. சாப்பானாம் பஞ்சசத்யா பிரசபம் உபகத்தை சின்ன சாப்பே சாப்பே தபானே வியர்த்தே யாத்தே சமேதோ ஜுவரபதி ரசனைஹி அஜ்வரித்வஜ்வரேணா ஞானி ஸ்துத்வா ததத்வா தவ சரித ஜுஷாம் விஜ்வரம் சஜ்வரோகாத் பிராயோந்தர்ஞானவந்தோபிச்ச பகுதமசா ரௌத்ர சேஷ்டாகி ரௌத்ரா என்பது 7வது ஸ்லோகம். அடுத்து 8வது ஸ்லோகம், இதுவும் ஸ்ரத்தரா மீட்டர். இப்போ பானாசுரனுடைய 998 கைகளை கிருஷ்ணன் துண்டிக்கிறான். பாணம் நானா யுதோக்ரம் புனரபிபதித்தம் தர்ப்பதோஷாத் விதன்வன்னு நிர்லூனாசேஷ தோஷம் சபதி புகுதுஷா சங்கரேணோபகீதா தத்வாச்சா சிஷ்ட பாகு த்விதயம் உபயதோ நிர்பயம் தத் பிரியம் தம் முக்த்வா தத் தத்தமானோ நிஜபுரம் அகமஹ சானிருத்த சகோஷஹா. பாணம் பானாசுரனுக்கானே இப்பவும் உடல நானா ஆயுத உக்ரம் பல பல கொடுமையான ஆயுதங்களை எடுத்துட்டு உக்ரமா கிளம்பி வந்துட்டான். புனரபிபதிதம் மீண்டும் போருக்கு வருகிறேன்னு உன்னை தாக்க வந்தான். அப்போ தர்ப்ப தோஷாத்து இவனுக்கு கர்வம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, இனி இவனை விடக்கூடாதுன்னு சொல்லி தர்ப்ப தோஷாத் விதன்மன்னு நிர்லூன அசேஷ தோஷம் அவன் தோஷங்களை எல்லாம் போக்குறது முடிவு பண்ணிட்ட குருவாயிருப்பா. அவனுக்கு தோஷம் என்ன, கர்வம். அந்த கர்வம் ஏன் வந்தது, எனக்கு 1000 கை இருக்குன்னு கர்வமா, அதனால இதான உனக்கு கர்வம், துண்டிக்கிற பாருன்னு சபதி விரைவாக அவன் தோஷங்களான கைகளை எல்லாம் துண்டித்து வந்தாய், 2 கை தான் மிச்சம் இருக்கு. அப்போ புகுதுஷா இப்போ உன் பெருமைகளை உணர்ந்து கொண்ட சிவபெருமான், முன்னாடி சண்டை போட்டார் ஆனா இப்போ நீ என்னங்கிறத புரிஞ்சுண்டு வந்துட்டார் சிவபெருமான்,
அதனால அவர் என்ன பண்றார், சங்கரேட உபகீதகா, அந்த சங்கரனாகிய சிவபெருமான் அவராலே உபகீதகா, உன்னுடைய துதியை அவர் பாடுகிறார், உன்னை துதித்தார். இல்ல பாணாசுரன் என்னுடைய பக்தன் உட்டுடுன்னு சிவபெருமான் வந்து பிரார்த்திக்கிறார். அதனால தத் வாச்சாக, சிவபெருமான் ஒரு பதவியில இருப்பவர், அந்த அழிக்கும் கடவுள் சம்ஹாரமூர்த்தி அந்த பதவியில இருப்பவர், அவர் சொல்லிட்டார். அதனால அந்த பதவிக்கு ஒரு மரியாதை வேணும், அவர் பக்தருக்காக அவர் வேண்டியிருக்காருங்கிறதுனால தத் வாச்சா, அவர் சொன்ன அந்த வார்த்தைப்படி சிஷ்ட பாகு த்விதயம், அந்த ரெண்டு கையோடு, சிஷ்ட பாகு மிச்சம் இருக்கிற ரெண்டு கை, அத்தோடு உபயதோ நிர்பயம் தத்பிரியம் தம், அதனால ரெண்டு பக்கம் உபயதகா, ரெண்டு சைடு, இந்த பக்கம் ஒரு கை இருக்கு, இந்த பக்கம் ஒரு கை இருக்கு, அத்தோட அவனை விட்டு வச்சு நிர்பயம் தத்பிரியம் தம், இனிமே நீ பயப்பட வேண்டாம்னு சொல்லி சிவபெருமானுக்கு பிரியமான அந்த பாணாசுரனை முக்துவா உயிரோடு விட்டு தத் தத்தமானஹா, அவனுக்கு ஒரு கௌரவம் என்னன்னா சிவபெருமானுக்கு மேல வாசிப்பவன், இந்த ரெண்டு கையை வச்சு மேல வாசிச்சுக்கோ, உன் பதவியும் உனக்கு இருக்கட்டும்னு அதையும் கொடுத்துட்டு அவனை மன்னித்து நிஜபுரம் அகமஹா, உன்னுடைய துவாரகைக்கு திரும்பி வந்தாய். எப்படின்னா சாநிருந்தகா, அனிருந்தனையும் விட்டு கொண்டு, சக உஷகா, உஷாவையும் அழைத்து கொண்டு வந்து துவாரகையில, அதுக்கப்புறம் அனிருத்தன் உஷாவுக்கு திருக்கல்யாணத்தை நடத்தி வைத்தாய் என்பது வரலாறு. ஆகையினால பாணாசுரனுடைய 998 தொழில்களை துணித்து சிவபெருமான் கேட்டுக்கொண்டதால் ரெண்டு கைகளை மட்டும் ரெண்டு புறமும் விட்டு வைத்து அதன் பின் துவாரகைக்கு அனிருத்தன் உஷாவோடு திரும்பினாய். பாணம் நானா யுதோக்ரம் புனரபிபதிதம் தர்பதோஷாத்விதன்மன்னு நிர்லூனா சேஷதோஷம் சபதி புகுதுஷா சங்கரேணோபகீதா தத்வாச்சா சிஷ்டபாகு த்விதயம் உபயதோ நிர்பயம் தத்பிரியம் தம் முக்துவா தத்தத்தமானோ நிஜபுரம் அகம சாநிருத்த சகோஷாங்கிறது 8வது ஸ்லோகம். அடுத்து 9வது ஸ்லோகம். இந்த தசகத்திலேருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெரிய மெசேஜ்னு 9வது ஸ்லோகம் அமைச்சிருக்கார் பட்டத்திரிகள். இதுல எதுவும் சரித்திரம் கிடையாது. என்னன்னா முகுஸ்தாவ சக்கரம், இது சிகரிணி மீட்டர், முகுஸ்தாவ சக்கரம் வருணமஜயோ நந்தஹரணே யமம் பல் பாலானீதௌ தவதகன பானே நிலசகம் விதிம் வத்சஸ்தேயே கிரிஷமிக பாணஸ்ய சமரே விபோ விஸ்வோத்கர்ஷி ததயம் அவதாரோ ஜயதி தே. முகுஸ்தாவது சக்கரம், மீண்டும் மீண்டும் சக்கரன்கிற இந்திரனை வீழ்த்தினாய், கோவர்தன மலையை தூக்கின சம்பவமா இருக்கட்டும், நரகாசுர வதத்துக்கு அப்புறம் பாரிஜாத மரத்தை கொண்டு வந்த சம்பவமா இருக்கட்டும், இந்திரனை பலமுறை நீ ஜெயிச்சிருக்க. வருணமஜயோ நந்தகரணே, வருணதேவன் நந்தகோபனை அபகரிச்சுன்னு போனப்போ வருணனை வீழ்த்தி நந்தகோபனை வீழ்த்துன்னு வந்த. யமம் பாலானீதௌ, அதுக்கப்புறம் யம தர்மராஜாவை அவன் வந்து குருவின் பிள்ளை சாந்திபனியோட குழந்தைய கொண்டு போனப்போ யமனையே போய் ஜெயிச்சு சாந்திபனியோட குழந்தைய மீட்டு கொடுத்த. தவ தகனப்பானே அணில சக்கம், காட்டு தீ ஒன்று ஆயர்பாடியை சுழ்ந்து கொண்ட போது அந்த அக்னியை விழுங்கி அக்னியையும் ஜெயிச்சு காமிச்ச. விதிம் வத்சஸ்தேயே, இந்த பிரம்மா கண்ணுகுட்டி நண்பர்கள் இவளெல்லாம் அபகரிச்சப்போ பிரம்மாவையே ஜெயிச்சு காமிச்ச. இப்போ கிரிஷமிக பாணசிய சமரே, பாணாசுர யுத்தத்துல சிவனை ஜெயிச்சாச்சு. அப்போ கோவர்தன பாரிஜாத சரித்திரங்களில் இந்திரனையும், நந்தகோபனை அபகரித்த சரித்திரத்தில் வருணனையும், குருபுத்திரர்களை மீட்கும் சரித்திரத்தில் யமனையும், காட்டுத்தீலேந்து காக்கும் சரித்திரத்தில் அக்னியையும், இந்த குழந்தைகள் கண்ணுக்குட்டிகளை மறைத்த சரித்திரத்தில் பிரம்மாவையும், பாணாசுர யுத்தத்தில் சிவனையும் வீழ்த்தி விபோ எங்கும் பரவிய இறைவா குருவாயிருப்பா, விஸ்வோத்கர்ஷி ததயம் அவதாரோ ஜெயதி தே, அதனால உன்னுடைய இந்த அவதாரம் இருக்கே கிருஷ்ணாவதாரம் என்பது இதுதான் விஸ்வோத்கர்ஷி, எல்லாரை விட உயர்ந்தவன், கண்ணன் நீதான் பரம்பொருள், நீ எல்லாரை விட உயர்ந்தவன் அப்படிங்கிறத இந்த அவதாரத்துல ஜெயதி தே, நீ எல்லாரையும் ஜெயிச்சு ஜெயிச்சு காமிச்சு, இப்போ ஷைனிங் பிரில்லியன்ட்லி, இந்த இடத்துல ஜெயத்தினா வெற்றினு ஒரு அர்த்தம், ஜெயத்தினா ஒளி வீசுறேன்னு அர்த்தம், இப்படி வெற்றி பெற்று பரம்பொருளாக நீ ஒளி வீசி கொண்டிருக்கிறாய், நீ எல்லாரையும் ஜெயிச்சுட்டேன்னு அர்த்தம். அப்போ இந்திரன், வருணன், யமன், அப்புறம் அக்னி, பிரம்மா, சிவன் எல்லாரையும் ஜெயிச்ச பரம்பொருள்னு நீ காட்டி விட்டாய். முகுஸ்தாவத் சக்கரம் வருணமஜயோ நந்தஹரணே யமம்பாலா நீ தௌ தவதகன பானே நிலசகம் விதிமத்சஸ்தேயே கிரிஷமிக பாணசிய சமரே விபோ விஸ்வோத்கர்ஷி ததயம் அவதாரோ ஜெயதி தேங்கிறது 9வது ஸ்லோகம். இனி 10வது ஸ்லோகத்துல இன்னொரு சுருக்கமான சரித்திரத்தை சொல்லி பட்டத்திரிகள் பூர்த்தி படுறார். அது என்ன சரித்திரம்னா, இது பாகவதத்துல விரிவா இருக்கு. நிருகன்னு ஒரு ராஜா இருந்தான், அவன் வேதம் படிச்ச வாளுக்கு கோதானம் பண்ணினான். அந்த கோதானம் பண்ணும் போது ஒரு அந்தனருக்குன்னு ஒரு பசுவை கொடுத்துட்டான். அந்த பசு தெரியாம என்ன பண்ணிடுத்து, அவர் தேர்ந்து வந்து இவனுடைய அந்த பசுமாடுகளின் அந்த கோட்டிலேயே வந்து சேர்ந்துருத்து. இது ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுக்கப்பட்ட பசு இந்த கோட்டியில சேர்ந்திருக்குன்னு தெரியாம கொடுத்த, தானம் கொடுத்த அந்த பசுவையே மீண்டும் இன்னொருத்தருக்கு தானம் கொடுத்துட்றான்.
அதனால தோஷம் வந்து அந்த நிருக ராஜா, அவன் இக்ஷ்வாக்கு குலத்தில் பிறந்தவன், அவன் ஒரு ஓணானா போயிடுறான். இப்போ ஓணானாக அவன் ஒரு கிணத்துக்குள்ள கிடந்தான், கிருஷ்ணனுடைய திருக்கையின் ஸ்பர்ஷம் அவன் மேல தற்செயலா படுறது, அவன் சாப விமோச்சனம் பெறுகிறான். அப்ப அவன் சொல்றான், எப்போதுமே வேதம் படிச்ச வாழ்க்கை அபச்சாரப்படக்கூடாது, அதான் சொல்லுவா, அதாவது பிராமணன் சொத்து விஷம் மாதிரி வேதம் படிச்சவன் சொத்துல போய் நம்ம கை வைக்க கூடாதுன்னு தெரியாம ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டு அதே பசுவை மீண்டும் தானம் பண்ணதுனால இந்த நிலைமை அடைஞ்சான், ஓணானா போயிட்டேன், நீ காப்பாத்தினேன்னு பகவான துதி பண்ணிட்டு அவன் போறான். இந்த சரித்திரத்தை சுருக்கமாக 10வது ஸ்லோகத்திலே விளக்குகிறார் பட்டத்திரிகள். இந்த ஸ்லோகம் துருத விளம்பித்தம்ங்கிற மீட்டர்ல இருக்கு. த்விஜருஷாக்ருகலாசவபுர்த்தரம் நிருக நிருபம் த்ரிதிவாலயமாபயன் நிஜஜனே த்விஜ பக்தி மனுத்தமாம் உபதிஷன் பவனேஸ்வர பாகிமாம். த்விஜருஷா, ஒரு த்விஜன் வேதம் படித்தவர், அவருடைய கோபம் சாபத்தாலே கிருகலாச வபுர்தரம், கிருகலாசம்னா ஓணான்னு அர்த்தம், கிருகலாச வபுர்தரம் ஓணான் வடிவத்தை அடைந்து விட்டான். யாரு? நிருகநிருபம், நிருகராஜா அப்படி அடைஞ்சுட்டான். ஆனா குருவாயூரப்பா, உன்னுடைய திருக்கை ஸ்பர்ஷம் பட்டு திரிதிவாலயம் அப்பையன், தேவர்களுடைய லோகத்துக்கு சொர்க்க லோகத்துக்கு அவன் சாப விமோச்சனம் பெற்று மேல போனான். இத பார்த்துட்டு நீ என்ன பண்ணன்னா, உன்னுடைய ஜனங்களாக உன்னோடு இருக்கக்கூடிய எதுகுலத்தவர்கள் அவள்கிட்ட நிஜஜனே உன் ஜனங்களிடத்தில் த்விஜபக்தி அனுத்தமாம் உபதிஷன், ஒப்பற்ற த்விஜபக்தி, அதாவது வேதம் படிச்ச வாழ்கிட்ட பக்தியோடு இருக்கணும், அவள்கிட்ட அபச்சாரப்படக்கூடாதுங்கிறத உன் ஜனங்களுக்கு நீ எடுத்து சொன்னாய். இப்படி எடுத்து சொல்லி பாரு, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு, நாமும் வேதம் படிச்ச வாழ்கிட்ட அபச்சாரப்படக்கூடாதுன்னு சொன்னாயே, அப்படிப்பட்ட பவனேஸ்வரா பாகிமாம், பவனேஸ்வரா குருவாயூருக்கு தலைவா, குருவாயூரப்பா கொஞ்சம் அடியனை காப்பாத்து, அந்த நிருகனையே காப்பாத்தின உனக்கு, ஏன்னா இப்ப வியாதியில இருந்து காப்பாத்தணும் இல்லையா, அதனாலதான் பாணாசுரனோட அப்படியே புரிதி பண்ணாம இங்க ஒரு சாப விமோச்சனத்தை சொல்லி, இது போல எனக்கு சாபம் போல வந்திருக்கு இந்த வியாதி வாத்தரோட, இதுல இருந்து அடியனை நீ காத்து கொடுக்க வேண்டும். த்விஜருஷா கிருகலாசவபுர்தரம் நிருக நிருபம் த்ரிதிவாலயமா பையன் நிஜஜனே த்விஜ பக்தி மனுத்தமாம் உபதிஷன் பவனேஸ்வர பாகிமாம் என்று நிருகனுக்கு சாப விமோச்சனம் கொடுத்து வேதியர் வைபவத்தை சொன்னனி, அடியனை அடியனுடைய வியாதியிலிருந்து காப்பாத்தி தரணும்னு பிரார்த்தித்து இந்த தசகத்தை பூர்த்தி பண்றார் பட்டத்திரிகள். இனி அடுத்த பகுதியில அடுத்த 83வது தசகம் அனுபவிப்போம். இப்போ ஹோஸ்ட் பர்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க க்வெஸ்சன்ஸ் ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க.